டேரக்டர் கௌரவ் ஹாய் ஹாய்ங்க ஓகே ஸோ உங்கள் ரெண்டு படங்கள் இதுக்கு முன்னாடி தூங்கா நகரம் ஆகட்டும் சிகரம் தோடு ஆகட்டும் மக்கள் கிட்ட ஒரு டிஃப்ரெண்ட் பர்செப்ஷன் கொண்டு வந்தது ரெண்டுமே வெல் அக்ளைம் அண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி லைன் ஒரு விதமான ஒரு வித்தியாசமான படம் தமிழில் அப்படின்றது அக்கே சாச்சு ஸோ அதே மாதிரி தான் இந்த படமும் இருக்குமா இப்படை வெள்ளம் அதை விட இன்னும் ரெண்டு மடங்கு வந்து பெருசாக பேசப்படும் ஓகே நம்பிக்கை இருக்கு எனக்கு சிகரம் தொடு கிரிட்டிக்கலி கிளைம்ன்றதை விட பாக்ஸ் ஆஃபீஸ்ட்டு தான் என் ஃபர்ஸ்ட் எனக்கு தேவை ப்ரொடியூசர் டு பி வெரி சேஃப் இந்த படத்தில் டெஃபினட்டாக அது அந்த மேஜிக் திரும்பி ஒன்ஸ் மோர் த ஹோல் டீம் இஸ் ஈகலி வெயிட்டிங் இட்ஸ் கோயிங் டு கிரியேட் அ மேஜிக் ஸோ உங்கள் காஸ்ட் பற்றி சொல்லுங்கள் தே பர்ஃபார் அவங்களோட பொட்டன்ஷியலுக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃபஸ்ட்டு உதய் ப்ரோ அவர் ஹீரோன்றதுக்காக நான் சொல்ல வரல ஹீ இஸ் மோர் கேப்பபிள் அப்படின்றது இந்த படம் பார்க்கும்போது போது ஆடியன்ஸுக்கு எல்லாருக்குமே தெரிய வந்துடும் இதிலிருந்து அவரோட இன்னொரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அடுத்தடுத்த படங்கள் வந்து இதை விட அவர் வில் ஸ்கோர் பெட்டர்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது ஓ ஓகே அண்ட் அகேன் உங்கள் குரூ பற்றியும் நீங்கள் சொன்னீங்கன்னா இட் வில் பி நைஸ் ஃபர்ஸ்ட் நோ மோர் மஞ்சிமா மோகன் சுப்பர் டேரெக்டர் ஆர்டிஸ்ட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அது கரெக்டாக கொடுக்குற ஒரு நடிகை அண்ட் இப்போ ஹார்ட் த்ரோப் ஆஃப் ஆல் யங்ஸ்டர்ஸ் ஸோ அதுவே பெரிய என்ன சொல்கிறது எங்களுக்கு ஒரு ஆடட் பியூட்டி அவங்க படத்தில் ப்ளஸ் ராதிகா மேடம் ஃபண்டாஸ்டிக் ஜாப் அடுத்து நம்ம பிரதர் சூரி இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய அண்டு உதயோட காம்பினேஷன் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ரெண்டு படங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க ஸோ ஜாலியாக வருவாங்க ஃப்ரெண்ட்ஸு அது மாதிரி ஒரு ஃப்ரேம் கூட இந்த படத்தில் இருக்காது ஸோ இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணி ஐ டூ ஐ பார்க்கும்போது இன்ட்ரல் பிளாக் ஸோ அது வந்து ரொம்ப புதுசாக இருக்கும் இந்த படத்தில் நான் ஃபீல் பண்ணது ரெண்டு பேரும் ஃப்ரேமில் இருப்பாங்க ரெண்டு பேரும் இது பண்ணுவாங்க ஆனால் ரெண்டு பேருக்கு யாருனே தெரியாது படத்தில் ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக வந்து ஹீ வில் பி ஹீஸ் சேவிங் கிரேஸ் இழுத்துக்கிட்டே ஓடுவார் ஃபுல்லாக படம் முழுக்க டயலாகே வச்சுருக்கேன் நீங்கள் என்னை லவ் பண்ணுறீங்களா நைட்டில் இருந்து இழுத்துட்டு ஓடிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு அப்படின் சூரி ஸோ அந்த மாதிரி இவங்களோட அந்த கரிஷ்மா வந்து பொதுவாக ஹீரோ ஹீரோயினுக்கு தான் இந்த கெமி கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் பயாலஜி இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சுன்னு கேட்பாங்க இந்த படத்தில் சூரிய அண்ட் இவருக்கு ஒர்க் அவுட் ஆகியிருக்கிற அந்த கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் பயாலஜி வந்து செம்ம எஜ் ஆஃப் த திட் த்ரில்லரில் ரிப்டிக்லிங் காமெடியாக இருக்கும் கேள்விப்பட்டோம் அதுவும் தமிழ் சினிமாவிலே முதல் முறையாக நீங்கள் முயற்சி பண்ணியிருக்கிறது ஓமானில் சூட்டு போட்டு ஆட சொல்லியிருக்கீங்க அப்படின்னு பாவம் எங்கள் ஆர்டிஸ்ட் உங்ககிட்ட கொடுத்தா அவர் இப்படி படுத்தி என்ன பண்ணுறதுங்க ஹீரோயினுக்கு கொஞ்சம் காத்தோட்டமான உடைகள் வந்துருச்சு இவருக்கு கொஞ்சம் காற்று இல்லாத உடைகள் வந்துருச்சு ஓகே ஆஸ் அ டேரக்டர் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் டியூ திங்க் இன்னமும் வந்து தமிழ் ஆடியன்ஸ் பாடல்கள் இல்லாமல் படம் ஏற்றுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கிடையாதுங்க பாடல்கள் இல்லாமல் டெஃபினட்டாக ஏற்றுக்குவாங்க ஆனால் நான் ஒரு ஐடியாவில் இருக்கேன்னா ஆல்ரெடி நொந்து நூடுல்ஸ் ஆகி தேட்டருக்குள்ளே வர ஆடியன்ஸை வேக வச்சு வெளியே அனுப்பக்கூடாது ஓகே இதுதான் என்னோட கான்செப்ட் ஸோ ஐஎம் மேக்கிங் மூவி ஃபார் கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் என் படம் நூற்றி இருபது ரூபா கொடுத்தா தான் உங்களை நூற்றி ஐம்பது ரூபா இன்றைக்கி இப்போ ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் கொடுத்தா தான் சத்தியந்தோட்டத்தில் விடுவாங்க அதே தான் எவ்வளோ பெரிய படம் இருந்தாலும் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ஸோ இங்கே ஆர்ட் ஃபார் ஆர்ட் சேக்ன்றதுலாம் கிடையாது ஆர்ட் ஃபார் மணி சேக் தான் ஓகே ஓகேங்களா ஸோ இங்கே மேல்தட்ட மக்கள் மேபி சாங்ஸ் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நான் வாழ்ந்து வளர்ந்த மதுரை ஆகட்டும் மதுரை பக்கத்தில் இருக்கிற எல்லா ஊராகட்டும் சாங் இல்லை அப்படின்னா ஏதோ கை கால் ஒடிஞ்ச மாதிரி இன்னமும் அவங்க ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதே மாதிரி இப்போ ஒரு ரெண்டரை மணி நேரம் படம் நான் சொல்லும் போது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இருக்கட்டும் ஆடியன்ஸு வாட்ஸ் ராங் இன் இட் இந்த படத்தில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு சாங் உங்கள் ஊரை ஞாபகப்படுத்துதுன்னு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஏதாவது சாங் எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்ச சாங் அப்படின்னா இப்படை வில்லம் சாங் தான் ஸ்ரேயா கோஷலோட சாங் என்றைக்குமே எல்லாேருமே தன் லைஃப்பில் ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கணும் வி ஆர் பான் டு வின் அப்படின்னு பேருமே நினப்பாங்க ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு சாங் எனக்கு இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு ஐ லவ் தட் சாங் இப் எப்படை இங்கே தோற்றாலும் இப்படி வெல்லும் நிச்சயமே எப்படை இங்கு தோற்றாலும் இப்படை வெல்லும் சத்தியமே அப்படின்னு சொல்லி ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்து தே ஆர் இன் த ரைட் பாத் எப்படி வந்து ஒரு ஒரு யங்ஸ்டர்ஸ் கூட்டம் எங்கெங்கே ஜெயிச்சிச்சு அது மாதிரி எங்கள் யங்ஸ்டர் கூட்டம் இப்படி வெல்லும் இது ஜெயிக்கும் அப்படின்னு நான் இருந்தே சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் ஸோ அதில் தான் அந்த டைட்டிலில் ஒரு நல்ல ஒரு மோட்டிவேட் மோட்டிவேஷ்னல் சாங் பொதுவாக மோட்டிவேஷ்னல் சாங்னாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைதாம் பாடுவாங்க ஸோ அதை உடச்சி ஸ்ரேயா கோஷல் பாட வச்சுருக்கோம் ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் நைஸ் உங்களுக்கு பிடிச்ச சாங் அதில் உதய எனக்கு அந்த குலைபாவா சாங் அதுதான் கஷ்டப்பட்டு ஆடுனதுனால முட்டிலாம் போச்சு இந்த பாட்டினால இந்த படத்துனாலே ஆக்சுவலாக எஸ் போட்டாருன அப்படின்னு எது என்ன ஸ்டெப்னே தெரில எனக்கு நான் அப்படிலேருந்து பார்த்துட்டு இருக்கேன் எஸ் போட்டு எட்டு போட்டு லைசென்ஸ் வாங்குற மாதிரி எஸ் போட்டு ஆடி இருக்கீங்க எஸ் போட்டு ஆடி இருக்கீங்க கத்தர் நீங்கள் பாட்டு பாட்டு பார்த்துட்டு பிருந்தா மாஸ்டர் கொரியோகிராஃபி ரொம்ப அதான் எப்படா திருப்பி முடிச்சுட்டு வீட்டுக்கு போவோம் எப்படா ஊருக்கு போவோம் அப்படின்னு பா பண்ண பாட்டு எவ்வளோ பண்ணிட்டோம் அதில் எஸ் போட்டால் என்னன்றீங்களா சூரியோட சூரியனோட ஸ்டைல் அது ஓகே சோ ஸோ கம்மிங் பேக் டு த டேரக்டர் எல்லா படத்துலையுமே நீங்கள் வந்து அட்லீஸ்ட் யூ கிவன் அப்பியரன்ஸ் உங்கள் படத்தில் ரைட் அது வந்து கான்சியஸாக எடுக்கிற டிசிஷனா அப்படி இல்லை எனக்கு அந்த ரெண்டு படத்தில் அமைஞ்சிச்சு தூங்கா நேரத்தில் ஓடி போயிட்டாங்க ஒருத்தர் உண்மையிலே அந்த ரெண்டு நாள் ஷூட் முடிச்சுட்டோம் நாங்கள் தூங்கா நேரம் முடித்து அந்த சீக்குவென்ஸுக்கில் வந்து என் கேரக்டர் பார்த்துருப்பீங்க கிரேவியார்டு எரிக்கிற போன எரிக்கிறாங்க ஸோ அதில் ரியலாகவே நான் ரெண்டு மூணு விஷயங்கள் பண்ணுறதை பார்த்துட்டு அவர் பண்ண மாட்டேன்ட்டு போயிட்டார் ஸோ அப்படியே அப்டப்டாக ஷூட்டிங் நின்றுச்சு அப்போ தான் தோராசார் வந்து பரவாயில்ல நீங்கள் பண்ணிடுங்க அதெல்லாம் ஷூட்டிங்கில் நின்றுட்டுருக்கூடாது அப்படின்னாரு அது ஒரு ஆக்சிடெண்ட்டாக தான் நடித்தேன் நான் சிகரம் தொழிலையும் பார்த்தீங்கன்னா தனஞ்சயன் சார் அது ஆக்சிடெண்ட் ஆச்சு இது இன்சிடென்ட்டாக பண்ணிடுவோம்னாரு ஸோ இதெல்லாம் நடிக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன் பட் இது ரொம்ப 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 சின்ன ரோல் ஓகே ஒரு ஜஸ்ட் ஒரு டூ சீன்ஸ் வந்து போகிற ஒரு ரோல் தான் சரி சென்டிமெண்ட்டாக வந்து ரெண்டு படம் நடித்து ரெண்டு படம் டேரக்ட் படம் ஓடிடுச்சு அந்த குறைய இதில் வந்து வச்சு விட் விட்டுறக்கூடாது அப்படின்னு சென்டிமெண்ட்டுக்காக தான் அது ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் நைஸ் நைஸ் ஸோ இதை அடுத்து உங்களோட அடுத்த ப்ராஜெக்ட் சார் இந்த ப்ராஜெக்ட் ஸ்கிரிப்டிங் போயிட்டுருக்கு இந்த படத்தோட ரிசர்ச் ஒர்க் கொஞ்சம் நான் பண்ணிகிட்டு இருந்தேன் கொஞ்சம் ஒரு சோஷியல் மேட்ரு ஒன்று வரும் அதுக்காக ரிசர்ச் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ரிசர்ச் ஒர்க் சொல்லிகிட்டு இருந்த அந்த ரா ஆஃபீஸர் ஒரு மேட்ரு சொன்னார் ஸோ தட் வாஸ் உண்மையிலே நான் அதை நினச்சாலே எனக்கு மனசெலாம் பயமாக இருக்கும் ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு ட்ரூ இன்சிடென்ட் அது அதை பேஸ் பண்ணி ஒரு ஸ்கிரிப்டிங் போயிட்டுருக்கு காட்ஸ் கிரேஸ் அது முடிச்சு அது அது ஒன்று பேரலாக போயிட்டுருக்கு சேம் இப்படே வெள்ளும் பார்ட் டூ உனக்கு வந்து ஒரு ஐடியா ஆல்ரெடி கிடச்சிருச்சு எனக்கு ஸோ இதிலேயே எண்ட் ஆஃப் த டே வந்து நாங்கள் ஒரு ஐடியா வச்சு தான் வச்சுருப்போம் இவங்கள வந்து ஒரு ஒரு கிரேட் ஒன்று நாங்கள் கொடுத்துருப்போம் படத்தில் ஸோ அது வந்து ஆல்ரெடி படத்தில் வந்து பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் எனக்கு ஸோ அதுலேருந்து நான் ஸ்க்ரீன் ப்ளே அப்படியே ஆரம்பிச்சிருக்கேன் அது அதுவே நல்லா நாட்டாகவே வந்துச்சு எனக்கு நைஸ் ஸோ இப்படி விலும் பார்ட் டூ டெஃபினெட் ஐ கேன் ஸோ உதய வந்து கண்டிப்பாக இப்போ ரெடி ஆகிடலாம் திரும்ப ஓடுறதுக்கு திரும்பாமா எஸ் போடுறது அவர் விட மாட்டேன் நான் ஸோ உங்களுக்கு இப்போ ஹிண்ட் கொடுக்குறாரு ரெடி ஆகி இல்லை இல்லை இஸ் எப்பயுமே ஒரு ஒரு டேரக்டர் ஒரு ஹீரோ வந்து ஒரு படம் பண்ணி அது ஹிட் ஃப்ளாப் அது வந்து அடுத்த விஷயம் அந்த ஜெல்லிங்கு ப்ளஸ் என்ன அவர் புரிஞ்சுக்கிறது அவர் நான் புரிஞ்சுக்கிறது இல்லை ஸோ இந்த படம் இந்த படத்துக்காகவோ இப்போ இப்படி இல்லை பார்ட் டூக்காகவோ நான் ரைஸ் வைக்கிறேன்னு நினைக்க வேண்டாம் இட்ஸ் அ ஃபேக்ட் அவர் அந்த ஓடும் போது அவர் கொஞ்சம் மூஞ்சியை காட்டி எனக்கு மேனா அப்படின்றது நேரம் என்னால் ஒன்றுமுறை கூட போயிருக்க முடியாது ஸோ ஒரு சீன் கூட அது சொல்லாதது வந்து எனக்கு என்னென்னா ஐ ஹேவ் அ ஸ்ட்ராங் ஹார்ஸ் இதில் பிரயாணம் பண்ணோம்னா நமக்கு எப்பயுமே வந்து சேஃப் ஜோன் கம்ஃபர்ட் ஜோன் ரெண்டுமே இருக்குது அப்படின்னு தெரியும் போது நான் இதுக்கு விடணும் இல்லை அவர் பேசும்போதுமே அதான் சொன்னார் இந்த படத்துக்காக அவரே வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறேன் கிவன் சோ மச் ஆஃப் எஃபர்ட் இதுக்கு மேலே நான் பண்ணிருக்க மாட்டேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு ஸோ நீங்க இந்த படத்தை பத்தி ஒரு வார்த்தையில சொல்லணும் மக்கள் வந்து இந்த படம் பார்த்துட்டு இந்த வார்த்தை கண்டிப்பாக சொல்லுவாங்க அப்படின்னா அது இந்த வார்த்தையா இருக்கும் ஐ நெவர் சீன் பிஃபோர் உதய் நெவர் சீன் பிஃபோர் உதய் தட்ஸ் அ கேரண்டீட் ஒன் டெஃபினெட்லி டெஃபினெட்லி கண்டிப்பாக உங்கள் கான்ஃபிடென்ஸ்க்காகவே இந்த படம் நல்லா பண்ணணும்னு நினைக்கிறோம் ஆல் த வெரி பெஸ்ட் தேங்க்யூ ஸோ மச் எங்கள் கூட பேசினது தேங்க்யூ தேங்க்ஸ் எல்லாட்டுங்க தயவு தயவுசெய்து படத்தை தேட்டரில் போய் பாருங்கள் எல்லா டேரக்டரும் சொல்கிறது தான் இது எங்களோட ரெண்டு வருஷ உழைப்பு எங்கள் குழந்தைய அவங்ககிட்ட கொடுத்துருக்கோம் ஸோ டூ இட் இன் தேட்டர்ஸ் டூ ஹவர்ஸ் நைன்டீன் மினிட்ஸ் உங்களுக்கு ஃபுல் ஃப்ளஜ்டு எஜ்ஜாப் சீட் த்ரில்லரில் ரிப்டிக்லிங் காமெடியில் ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் கேரண்டி எங்களுக்கு நீங்கள் ஒரு கேரண்டி கொடுங்க தேட்டரில் தான் படம் பார்ப்போம்னு கொடுத்திங்கன்னா வில் பி வெரி ஹாப்பி சி யூ சூன் தேங்க் யூ